வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 5th August 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். சென்னையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முறையாக பின்பற்றுபவர்களை பாராட்டும் வகையில் அவர்களின் வீடுகளில் பச்சை நிற ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 3 ஆண்டுகளுக்கு முன்பே இது தொடர்பான சட்டத்தை இயற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முறையாக பின்பற்றுபவர்களை பாராட்டும் வகையில் அவர்களின் வீடுகளில் எந்த நிற ஸ்டிக்கர்களை ஒட்டுவதாக உள்ளது? இதோட விடை பச்சை. அடுத்து நம்ம தேசிய நிகழ்வுகளை பார்க்கலாம். அசாமில் அமல்படுத்தப்பட்டு வரும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை NRC நாடு முழுவதும் நீடிக்கும் வகையிலான தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை அறிமுகப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் மற்றும் 2003 வெளியிடப்பட்ட குடிமக்கள் பதிவேட்டு விதிகளின்படி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு வெளியிடப்பட்ட குடிமக்கள் பதிவேற்று விதிகளின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது? இதோட விடை 2003. அடுத்த செய்தி, ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் கஷ்த்வர் மாவட்டத்தில் மச்சல் மாதா யாத்ரா பாதுகாப்பு காரணங்கள் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 25 இந்த யாத்ரா தொடங்கியது. செப்டம்பர் 5 நிறைவு பெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மச்சல் மாதா யாத்ரா எங்கு நடைபெறும்? இதோட விடை ஜம்மு மற்றும் காஷ்மீர். அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்கலாம். பிரேசிலில் அண்மையில் நடைபெற்ற கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியின் போது தென் அமெரிக்கா கால்பந்து கூட்டமைப்பு மீது முறைகேடு புகார்களை கூறிய நட்சத்திர வீரர் மெஸ்ஸிக்கு 3 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 3 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ள நட்சத்திர வீரர் யார்? இதோட விடை மெஸ்ஸி. அடுத்த செய்தி, ரஷ்ய குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனைகள் நிரஜ், லவ்லினோ புரோகைன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதில் 69 கிலோ எடைப்பிரிவில் லவ்லினா ரஷ்யாவின் அசின்டோ கேன்பரோவை வீழ்த்தி தங்கம் வென்றார். 57 கிலோ பிரிவில் நிரஜ் ரஷ்யாவின் மலிங்கா ஷகிடோவாவை வீழ்த்தி தங்கம் வென்றார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனைகள் யார்? இதோட விடை நிரஜ், லவ்லினோ புரோங்கேன். அடுத்த செய்தி, உலக கேடட் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2வது தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் 40 கிலோ பிரிவில் அமெரிக்க வீராங்கனையை வீழ்த்தி 15 வயது கோமல் தங்கம் வென்றார். ஏற்கனவே 65 கிலோ பிரிவில் சோனம் இந்தியாவின் முதல் தங்கத்தை பெற்று தந்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக கேடட் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி 40 கிலோ பிரிவில் தங்கம் வென்ற வீராங்கனை யார்? இதோட விடை கோமல். அடுத்த செய்தி, இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர் உலக சாம்பியன்களாக லீ ஜென் ஹியூ மற்றும் லியோ யூசென் ஆகியோரின் சீன சுவரை மீறி பாங்காக்கில் நடந்த தாய்லாந்து ஓபன் பூப்பந்து சாம்பியன்ஷிப்பில் ஆடவர்கள் இரட்டையர் இறுதி போட்டியில் வெற்றி பெற்றனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019 பாங்காக்கில் நடைபெற்ற தாய்லாந்து ஓபன் பூப்பந்து சாம்பியன்ஷிப் ஆடவர் இரட்டையர் இறுதி போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதோட விடை இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி. அடுத்து நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். ஒடிசாவின் சாண்டிபூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை வரம்பில் இருந்து விரைவாக எதிர்வினை கொண்டு மேற்பரப்பில் இருந்து விண்ணிற்கு செலுத்தப்படும் ஏவுகணைகள் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் குறித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக சோதனை நடத்தியது. நேரடியாக வான்வழி இலக்குகளை எதிராக சோதனை நடத்தப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, QRSAM மீதான சோதனை எங்கு நடத்தப்பட்டது? இதோட விட ஒடிசாவின் சண்டிப்பூர். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்து கேட்டு குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். நிலாவிற்கு மனிதர்களை அனுப்ப நாசா கொண்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? இதோட விடை ஆர்டிமிஸ்.
இரண்டாம் கேள்வி, அபூர்வி சாண்டிலா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதோட விடை துப்பாக்கி சுடுதல். மூன்றாம் கேள்வி, அயல் நாட்டு சந்தையில் மசாலா பாத்திரத்தை பட்டியலிடும் முதல் இந்திய மாநிலம் எது? இதோட விடை கேரளா. நான்காம் கேள்வி, 2019 சர்வதேச ஐநா அனுமதி படை வீரர்களின் தினத்தின் கருத்தறி என்ன? இதோட விடை குடிமக்களை பாதுகாத்தல், அமைதியை பாதுகாத்தல். ஐந்தாம் கேள்வி, மாதவிடாய் சுகாதார தினம் என்று கொண்டாடப்படுகின்றது? இதோட விடை மே 28. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக தைராய்டு தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது? இரண்டாம் கேள்வி, 7வது பொருளாதார கணக்கெடுப்பு எப்பொழுது தொடங்குகின்றது? மூன்றாம் கேள்வி, 2019 IPL தொடரில் வெற்றி பெற்ற அணி எது? நான்காம் கேள்வி, வளிமண்டலத்தில் தற்பொழுது அளவிடப்பட்டுள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்ன? ஐந்தாம் கேள்வி, 2019 நைன் டாட்ஸ் பரிசை பெற்றவர் யார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எடுக்கிறோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.